நாம பொதுவா அதிகமா சாப்பிடுற பழம் அப்படின்னா வாழைப்பழமா தான் இருக்கும். அந்த வாழைப்பழத்திலேயே செவ்வாழையில தான் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. குறிப்பா இதுல பீட்டா கரோட்டின், அப்புறம் வைட்டமின் சி இதெல்லாம் அதிகமா இருக்குது. பீட்டா கரோட்டின் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்காக தினமும் அந்த சத்து நிறைஞ்ச உணவுப் பொருளை தவறாம சாப்பிடுறது அவசியம். இப்ப செவ்வாழைய தினமும் சாப்பிட்டு வந்தா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. செவ்வாழையில பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இது சிறுநீரக கற்கள் உருவாகாம தடுக்குது. அதனால சிறுநீரக பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்கணும்னா தினமும் ஒரு செவ்வாழைய சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால அது கால்சியம் உறிஞ்சுறத அதிகரிக்குது. எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. அதனால எலும்புகள் உறுதியா இருக்கணும்னா தொடர்ந்து வாழைப்பழத்தை சாப்பிட்றது நல்லது. செவ்வாழையில் இருக்கிற பொட்டாசியம் நமக்கு இதய நோயிலேருந்து பாதுகாப்பு கொடுக்குது, புற்றுநோய் தாக்காம நம்ம உடம்ப பாதுகாக்குது. பொதுவா எடையை குறைக்க நினைக்கிறவங்க கலோரிகள் அதிகமா நிறைஞ்ச உணவுப் பொருட்களை எடுத்துக்க கூடாது. ஆனா செவ்வாழையில மற்ற வாழைப்பழங்களை விட கலோரிகள் ரொம்ப குறைவு. அதனால எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினமும் ஒரு செவ்வாழைய காலையில சாப்பிட்டு வந்தா பசி நீண்ட நேரம் எடுக்காம இருக்கும். உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு குறைவா இருந்ததுன்னா பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால இரத்த அணுக்களோட அளவை சீரா பராமரிக்க வேண்டியது அவசியம். அதுக்கு செவ்வாழை ரொம்ப உதவியா இருக்குது. ஏன்னா இதுல இருக்கிற வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அணுக்களோட அளவை சீரா பராமரிக்குது. செவ்வாழை உடம்புக்கு ஆற்றலை வழங்கி சுறுசுறுப்பை அதிகரிக்குது. எப்படின்னா செவ்வாழையில் இருக்கிற இயற்கையான சர்க்கரை ஆற்றலாக மாற்றப்பட்டு சோர்வை தடுத்து உடம்ப புத்துணர்ச்சியோடையும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க உதவுது. அதனால நீங்கள் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினம் ஒரு செவ்வாழையை சாப்பிட்றது அவசியம். நெஞ்சரிச்சலால் கஷ்டப்படுறவங்க தினமும் செவ்வாழை ஒன்று சாப்பிட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். எப்படின்னா இந்த செவ்வாழையில் உள்ள மருத்துவ குணம் நெஞ்சரிச்சல் பிரச்சனைய தீர்க்கும். மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க.